ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் கனமழை பெய்யும் எனவும் அதனால் மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும், அந்த தாழ்வு பகுதி வருகிற 19ஆம் தேதி தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நெருங்க உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும், அந்த தாழ்வு பகுதி வருகிற 19ஆம் தேதி தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நெருங்க உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குனர் சிந்தாமரைக்கண்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாடு பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான பகுதிகளில் வருகிற 18ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும். தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்காள விரிகுடா பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. வருகிற 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தென்மேற்கு மற்றும் அதை ஒட்டிய மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் மிதமான வானிலையும், மணிக்கு 40 to 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் நிலவும் எனவும், அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16ஆம் தேதியில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் பகுதிகளிலும், 19ஆம் தேதி தமிழக கடலோர கடற்பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வருகிற 19ஆம் தேதி தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நெருங்க இருக்கிறது. இதனால் திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரை கடலோரம் மற்றும் அதன் உள்பகுதிகளில் 19ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. மேலும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் பகுதிகளிலும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை சூறாவளி காற்று வீசும். 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யும் பட்சத்தில் அந்தந்த பகுதிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.